ओम अज्ञान तिमिरांधस्य ज्ञानांजन चला गया सत्सुरुं मिलितं येना तस्मै श्री गुरुवे नमः श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप गदा मह्यं तदात्मिन् सर्वदान्तिकं वन्देऽहं श्री गुरु श्रीयुत पद कमलं श्री गुरु वैष्णवां च ஸ்ரீரூபம் சகஜாதம் சககணாதாம்பிதாம் தன்சுஜீவம் சாத்வைதம் சாவதூதம் பரிஜன சகிதம் கிருஷ்ண சைதன்ய தேவம் ஸ்ரீராதா கிருஷ்ண பாதாம் சககணா ஸ்ரீ விசாகாம் ச நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி இதி நாமினே நமஸ்தே சாரஸ்வதி தேவே கௌரவாணி பிரச்சாரிணி விசேஷ சூன்யவாதி பாஷாத் தேசிதாரிணி நமா ஓம் விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி சித்தாந்த சாரஸ்வதி நாமினே ரிஷபானு தேவி தைத்தாய கிருபாத்தியே குஷ சம்பந்த விஜயாண்டாயினே பிரவே நம மாதிரியோதர பிரேமாத்திய ஸ்ரீரூபானு பக்திதா ஸ்ரீ கௌர கருணா சக்தி விக்கிரஹாய நமஸ்துதே நமஸ்தே கௌரவாணி ஸ்ரீமூர்த்தி தீனதாரிணே ரூபான் கருதா சித்தாந்தே நம ஜனப்பிரியாய நமோ மகாவதாய கிருஷ்ண பிரேம பிரதாயதே கிருஷ்ணாய கிருஷ்ண சைதன்ய நாம்னே கருத்து சே நம பஞ்சதத்வாத்மகம் கிருஷ்ணம் பக்த ரூப சுரூபகம் பக்தாவதார் பக்தாக்கி நமாமி பக்த ஸ்தூபிகம் நமோ நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாய ச ஜகத்பிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நம லீலாச்சல நிவாசாய வித்யாய பரமாத்மனே பலபத்ராய சுபத்ரவ்யாம் ஸ்ரீ ஜெகநாதாய தே நம ஹே கிருஷ்ண கருணா சிந்தோ தீனமந்தோ ஜெகத்பதே கோபேஷ கோபியா காந்த ராதாகாந்த நமஸ்துதே தத்த காஞ்சன கௌரங்கி ராதே விருந்தாவனேஸ்வரி ரிஷபானு சுதே தேவி நமாமி ஹரி பிரியே தேதா சுரதாபம் நம மந்த மதிர்கதி மசர்வஷ பதம் ஸ்ரீ ராதா மத நமோம் கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நம நம பங்கஜ நாபாய நம பங்கஜ மாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சைதன்ய பிரபு நித்யானந்த ஸ்ரீ அத்வைத கதாதர ஸ்ரீவாஸ்ரீ கௌர பக்த விருந்த ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண பக்தர்களாருக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பண்பான கிருஷ்ணம் ஸ்ரீமத் பாகவதம் இரண்டாவது ஸ்கந்தம் எட்டாவது அத்தியாயம் பரிச்சித் மகாராஜோடைய கேள்விகள். எனக்கு படிக்கிற ஸ்லோகம் வந்து மூணாவது பதயஸ்வ மகாபாக யதாகம் அகிலாத்மனி விஷ்ணே நிவேச நிச்சங்கம் மனஸ்தக்ஷே கலேவரம். ஓ பெரும் பாக்கியசாலியான சுக்தேவ் கோஸ்வாமியே, தயவுசெய்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்லும்படி வேண்டுகிறேன். இதனால் பரமாத்மாவையும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரும் என் மனதை நான் பதிக்க முடியும். இவ்வாறு பௌதீக குணகத்திலிருந்து முற்றிலும் விடுபட்ட நிலையில் இவ்வுடலை என்னால் கைவிட முடியும். சோ இங்க ஒரு அற்புதமான ரெக்வஸ்ட், வேண்டுகோள், அழகான ஒரு வேண்டுகோள் வைக்கிறாரு பரிஷித் மகாராஜா சுபதி கோசாமி. ஸ்ரீமத் பாகவதம் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்கள், பகவானுடைய கல்யாண குணங்கள், பக்தருடைய தெய்வீகமான குணங்கள், பகவானுக்கு பக்தருக்குள்ள அன்பு பரிமாற்றம், தூய பக்தி தொண்டு. இந்த தூய பக்தி தொண்டு இதை வந்து கேட்டுட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறாரு பரிஷித் மகாராஜா. இது எதனால ஒருத்தர் கேட்டுக்கிட்டே இருக்கணும்,
ஏன் தொடர்ந்து சொல்ல சொல்றாரு? அப்படி ஒருத்தர் வந்து தொடர்ந்து ஒருத்தர் பாகவதத்தை கேட்டுட்டே இருந்தா, ஒருத்தர் தொடர்ந்து பாகவதத்தை கேட்டுட்டே இருந்தா என்ன ஆகும்? நித்தியம் பாகவத சேவையா, தினசரி குருக்காக தவறாம தினமும் யார் ஒருத்தர் பாகவதத்தை தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்களோ, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் இருந்து புஸ்தக பாகவதத்தை பக்தர் பாகவதத்திலிருந்து, புத்தக பாகவதத்தை நடைமுறையில் பயிற்சி செய்யும் பக்தர் பாகவதத்திற்கு யார் ஒருத்தர் தொடர்ந்து கேட்டுட்டே இருக்காங்களோ, அப்ப அது ரிசல்ட் என்னது? சுன்னத ஸ்வகத கிருஷ்ணா புண்ணிய ஸ்ரவண கீர்த்தனா ஹதேந்த ஸ்தோகி அபத்ராணி பிதனு சொல்றது சதா. இதயத்தில் உள்ள அனர்த்தங்கள் அழுக்குகள்லாம் நீங்கப்படும், இதயம் தூய்மை அடையும். ஆனா பரிஷித் மகாராஜா ஏற்கனவே ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, அவர் இதயத்துல எந்த ஒரு அழுக்குகளோ அனர்த்தங்களோ கிடையாது. இப்ப நம்மை போல ஒரு கட்டுண்ட ஜீவாத்மா, பந்தப்பட்ட ஆத்மா, நம்ம இதயத்துல காம குரோதங்கள், காமம், கோபம், பேராசை, புய்யகங்காரம், அறியாமை, கோபம், புலன் விஷயங்கள, நாட்டம், பற்றுதல், பௌதிக பற்றுதல், பௌதிக குணங்களின் கலக்கம், இதெல்லாம் நம்ம இதயத்துல இருக்கு. ஆனா பரிஷித் மகாராஜா ஏற்கனவே ஒரு தனி உணர்ந்த ஆத்மா. அப்ப ஏன் பரிஷித் மகாராஜா வந்து தொடர்ந்து கேட்க விரும்புறாரு? அப்ப ஸ்ரீமத் பாகவதம் வந்து தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கும் பிரியமா. பரம நிர்மஸ்தரானாம் சதா, தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். சோ பரிஷித் மகாராஜா போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்களும் ஸ்ரீமத் பாகவதானாம் வைஷ்ணவானாம் பிரியம். வைஷ்ணவருக்கு ரொம்ப பிரியமானது ஸ்ரீமத் பாகவதம். ஏன்னா இந்த புத்தக பாகவதத்துக்கும் கிருஷ்ணருக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. பகவான் வந்து பாகவதத்துல இலக்கிய அவதாரம், லிட்டரரி சொல்றப்போ இலக்கிய அவதாரம். துவாபரயுகம் முடிச்சு கலியுகம் தொடங்கும் போது பகவான் இந்த கலியுக மக்களுக்காக ஸ்ரீமத் பாகவதத்தை கொடுத்திருப்பார். அதனால பாகவதத்தோட அசோசியேட் பண்றதும் கிருஷ்ணரோட அசோசியேட் பண்றதும் வேற வேறே இல்லை. பாகவதத்தோடு சங்கம் கொள்றதுன்னா கிருஷ்ணரோடு சங்கம் கொள்றதுதான். பாகவதத்தை படிக்கிறது, பாகவதத்தை கேட்கறதுனாலே டைரக்ட் அசோசியேஷன் ஆஃப் கிருஷ்ணா, கிருஷ்ணாவுடைய நேரடி சங்கம். சப்த பிரம்மம், பகவான் வந்து பாகவதத்துல சப்த பிரம்மமா இருக்கு, சவுண்ட் இன்கார்னேஷன். அப்போ பரிஷித் மகாராஜா போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மாக்களுக்கு பகவானை கதை கேட்கறது அமிர்தம், ஹரி கதா அமிர்தம், கிருஷ்ண கதா அமிர்தம். அதனால அவர் தொடர்ந்து கேட்க ஆசைப்படுறார், ஒரு தூய பக்தரா இருக்கு. ஏன்னா தூய பக்தருக்கு கிருஷ்ணரை தவிர வேற எதுலையுமே நாட்டம் இருக்க போறது, நாட்டம் இருக்கார். 24 மணி நேரம் அவர் பகவானுடைய தெய்வீக லீலைகளை கேட்கறது மட்டும்தான் ஆர்வப்பட்டவர். அவருக்கு வேற எதுக்கும், வேற எதுவுமே அவரு ஈர்ப்பு கிடையாது. அவங்களுக்கு வேற எதுலையுமே அட்ராக்ஷன் இல்லை. இந்த மாயா உலகத்தோட கவர்ச்சியோ இல்ல பௌதிக பண்புகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா பரிஷித் மகாராஜா ஆல்ரெடி கிட்னாப்ட் ஆகுது. பரிஷித் மகாராஜா ஏற்கனவே எல்லாத்தையும் திறந்தவர். பொருளுரையில புரோப்பா அழகா சொல்லு, பொருளுரையில புரோப்பா என்ன சொல்றாரு? பரிஷித் மகாராஜா ஏற்கனவே தன் ராஜ்யம் குடும்பம் எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு வந்துட்டார். அப்படி எல்லாம் துறந்த ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. இப்ப பாருங்க, நம்ம இன்னும் எல்லாம் வச்சுட்டு தான் இருக்கோம், நம்ம எதையுமே துறக்கல. நமக்கு குடும்பம், மனைவி, சமுதாயம் எல்லாம் இருக்கு. ஆனா பரிஷித் மகாராஜா இது மேல எது மேல அட்டாச்மெண்ட் கிடையாது. தன் ராஜ்யத்து மேல உலகத்துக்கே சக்கரவர்த்தி. அவர் வந்து ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் இல்லை. நம்ம ஊர்ல ஒரு வார்டுக்கு ஒரு கவுன்சிலர் இருப்பார் இல்லையா, அவரே கையில கொடுக்க முடியாது. அவர் ஒரு சாதாரண வார்டு கவுன்சிலர் இல்ல, அவர் உலகத்துக்கே பூகோளத்துக்கே சக்கரவர்த்தியா. ஸ்டில் அவருக்கு அந்த போஸ்டிங்ல வந்து அட்ராக்ஷன் அது ஈர்க்கல, இந்த பதவி அவரை ஈர்க்கல. இந்த அற்புதமான அரண்மனை வாழ்க்கை பேலஸ், இந்த அற்புதமான அறுசுவை உணவுகள், ராஜபோகம், இது எதையுமே அவர் கவரல. பிகாஸ் காரணம் என்னதுன்னா, நேற்று நம்ம படிச்ச மாதிரி அவருக்கு பொய் அகங்காரம் கிடையாது. பரிஷித் மகாராஜாவுக்கு பொய் அகங்காரம் கிடையாது. இந்த பொய் அகங்காரம் தான் நம்ம கற்றுண்ட வாழ்க்கை காரணமா இருக்கு. நேற்று சத்சங்கத்துல பார்த்தோம், நரசிங்க அவதாரத்துல நரசிம்ம லீலையில அட்ராசிட்டி அட்டூழியம், அதுக்கெல்லாம் ஒரு ஒரு ஜீவாத்மோட அட்டூழியத்துக்கு முக்கியமான காரணம் என்னன்னா அவருக்கு பொய் அகங்காரம். அவருடைய பொய்யாளர்கள் தான் அவருடைய அட்டூழியர்களுக்கெல்லாம் முக்கியமான காரணம்.
பரீட்சித் மகாராஜாவுக்கு துளி கூட பொய்யா காரணம் கிடையாது, துளி கூட கிடையாது. ஏன்னா அவர் மூன்று குணத்துக்கு அப்பாற்பட்டவர். பரீட்சித் மகாராஜா தடையிலும் முக்கோணத்துக்கு அப்பாற்பட்டவர். பை போர்ன் டிவோட்டட், பிறவியிலேயே வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தார். அவங்களுடைய அவருடைய அப்பா ஆகட்டும், தாத்தா ஆகட்டும், எல்லாருமே வைஷ்ணவர், மிகச்சிறந்த ஆகச்சிறந்த வைஷ்ணவர். அப்படிப்பட்ட ஒரு அப்பேற்பட்ட ஒரு வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்தவர். அவருக்கு வந்து எதுலையுமே டச் பண்ணுங்க. எதுலையுமே வந்து அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது. ஜடையர்க்கு முக்கணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். ஆனாலும் புரோபாதா என்ன ஒரு ரியலைசேஷன், அவருடைய அனுபவம் என்ன சொல்றாருன்னா, புரோபாதா பரீட்சித் மகாராஜா எல்லாத்தையும் திறந்துட்டாரு, இங்கே இந்த உடல் இருக்கே, இந்த உடலை நான் விடணும். இந்த உடலை விடக்கூடிய நேரம் வந்துச்சு. இந்த பிராமண சிறுவன் ஸ்ருங்கி, ஸ்ருங்கியை பரீட்சித் மகாராஜா சபிக்கிறார். அந்த என்னுடைய தந்தையாருடைய கழுத்துல செத்த பாம்பு போட்ட அந்த மன்னன், அவன் பாராளும் வேந்தனா இருந்தாலும் 7 நாள் வந்து தர்மம் தீட்டி இறக்க கடவுள், 7 நாள் உயிர் உடனும் சமைச்சிட்டாரு. அப்போ பரீட்சித் மகாராஜாவுக்கும் இதுக்கு கவுண்டர் ஆக்ஷன் பண்ணலாம், பரீட்சித் மகாராஜா இதுக்கு எதிர்வினை ஆகலாம். ஓ, அந்த பிராமண சிறுவனுக்கு அப்படி ஒரு அகங்காரமா, அவளை பிடிச்சி சிறையில் அடைங்க, சித்திரவதை பண்ணுங்க, இல்ல இவர் கர்ஸ் பண்ணலாம், பரீட்சித் மகாராஜா சபிக்கலாம். ஓ, இந்த பிராமண சிறுவன் என்னை சபிக்கிறானா, அப்ப நான் அவனை சபிக்கிறேன். பரீட்சித் மகாராஜாவுக்கு அதுக்கான தகுதி இருக்கு. பரீட்சித் மகாராஜாவுக்கு அதுக்கான தகுதி, இப்ப ஒரு வைஷ்ணவர், அவர் பிராமணரை காட்டிலும் உயர்ந்தவர். பிறப்பால் வேற அவர் சத்திரியரா இருக்கலாம், அவர் ராஜரிஷி, ராஜரிஷி பிராமணர் காட்டிலும் உயர்ந்த குணங்கள், அவர் மகானிய பக்தர். சோ பரீட்சித் மகாராஜா திரும்ப சபிச்சிருந்தா, சபிக்க கூட வேண்டாம், மனசுல நினைச்சிருந்தா போதும். பரீட்சித் மகாராஜா மனசுல நினைச்சா போதும், இந்த பிராமண சிறுவன் என்ன என்ன சபிக்கிறது, நான் நினைக்கிறேன் அவன் இப்பயோ அந்த உடலை உடனே அப்படின்னு இமீடியட்டா அது நடக்கும். பகவானுடைய பக்தர்கள் சொன்னா அது நடக்கும். ஹரே கிருஷ்ணா ஜெபம் பண்ணு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. அதனாலதான் நம்ம குரு மகாராஜ் சொல்லுவார், நம்ம குரு மகாராஜ் என்ன சொல்லுவாருன்னா, ஒரு நாமம் ஜபிக்கிற ஹரே கிருஷ்ணா பக்தர் வந்து யாரையும் வந்து சமிச்சிடக்கூடாது, நிதிச்சிடக்கூடாது, ஏன்னா அது நடந்துடும். தொடர்ந்து கிருஷ்ணாவுடைய நாமத்தை சொல்லிட்டே இருக்கிறதுனால நம்ம மனசுல நினைச்சா நடந்துடும். அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும். அப்ப நமக்கே நாம நினைச்சாலே ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்லி நடக்கும் அப்படின்னா, பரீட்சித் மகாராஜா மாதிரி தன்னை உணர்ந்த ஆத்மா பத்தி சொல்லுங்க. அப்ப பரீட்சித் மகாராஜா தன்னை உணர்ந்து ஆத்மாவாகவும் தூய பக்தரா இருந்ததுனாலதான் அவர் அப்படி நினைக்கல, அந்த பிராமண சொல்வனை சபிக்கணும் இல்ல அவனை தண்டிக்கணும், அவனுக்கு ஒரு தக்க பாடம் போகட்டணும்னு நினைக்கல. இத வந்து ஒரு வாய்ப்பா எடுத்துக்கிட்டேன், இத வந்து ஒரு வாய்ப்பாகவும் கிருஷ்ணனோட ஏற்பாடாக எடுத்துக்கிட்டேன். அதனாலதான் திரும்ப திரும்ப நம்ம பாக்குறோம், சீதா தேவியோட வாழ்க்கையில ஆகட்டும், ருக்மிணி தேவியோட வாழ்க்கையில ஆகட்டும், திரும்ப திரும்ப நம்ம என்ன கவனிக்கணும்னா, தூய பக்தருக்கு சில இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும், கிளர்ச்சி அடையிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அவங்க கிளர்ச்சி அடையிறாங்களா, அது எப்படி பக்தி தொண்டு பண்ணும்போது பக்தருக்கு கிருஷ்ணா ஒரு சுச்சுவேஷன் கொண்டு வைப்ப, கிருஷ்ணா ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவாரு, அது கிளர்ச்சி அடையிறாங்களா இல்லையா, அந்த கிளர்ச்சி அடையாம அந்த சூழ்நிலையை தான் அந்த அந்த நிலையை கடந்து போயிட்டாருன்னா அவன் தூய பக்தர், தர்மசக்கரமா நிலையை கொண்டு வச்சிருவார், அல்லது ஒரு கிளர்ச்சி அடையக்கூடிய சூழ்நிலை கொண்டு வைப்பார். அது எதுக்குன்னா, அவர் அடுத்து கடந்து கொண்டு போறதுக்காக, அந்த பக்தரை வந்து உயர்த்துறதுக்காக. அதனாலதான் பக்தருடைய வாழ்க்கையில் நடக்கிறது எதுவுமே கர்ம வினையினால் அல்ல, கிருஷ்ணாவுடைய ஏற்பாட்டினால். சோ கிருஷ்ணா என்ன பண்றாரு, சீதாதேவிய ஒரு கிளர்ச்சி அடையக்கூடிய நிலையில கொண்டு வச்சாங்க, சீதாதேவி பகவானே நினைச்சு, ருக்மிணி பிராட்டி ஒரு சூழலில் வச்சாரு, கிருஷ்ணர் வருவாரா என்ன, கத்தின்னு போவாரா, கல்யாணம் பண்ணிக்குவாரா, இது வரைக்கும் வரலையே. அதே மாதிரி பரீட்சித் மகாராஜா ஒரு சுச்சுவேஷன் வச்சிருக்காரு, இவர் என்ன பண்றாரு பாக்கலாம்.
இந்த பிராமண சிறுவனை கொண்டு சபிச்சுட்டா பரிச்சித் மகாராஜா என்ன செய்ய போறாரு? பரிச்சித் மகாராஜா கிருஷ்ணாவுடைய கருணையை எடுத்துக்கிட்டார். எஸ் ஓகே, நான் இவ்வளவு காலம் அரசியல் விவகாரம் பண்ணிட்டு இருக்கேன், போதும், எனக்கு மரணம் எப்பன்னு தெரிஞ்சு போச்சு. சோ மரணத்தோடு போட்டி போட விரும்பல பரிச்சித் மகாராஜா. மரணத்தோடு போட்டி போடுறதுக்கோ இல்ல மரணத்தை தள்ளி போடுறதுக்கோ இல்ல மரணத்தை தாண்டறதுக்கோ அவர் விரும்பல. இமீடியட்டா இது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன். இதுதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கான அடையாளம். தன்னை உணர்ந்த ஆத்மா ஸ்தித பிரஜ்ஞா. இப்ப என்ன பண்றாரு? இதுதான் எனக்கு அட்வான்டேஜ். இது அட்வான்டேஜ் எடுத்துட்டு என்ன பண்றாரு? இந்த ஜட உடல் இருக்க போய் தானே இந்த ஜட உலகத்துல இருக்கேன். அப்ப இந்த ஜட உடல் சம்பந்தமானதான் இதெல்லாம், இந்த ராஜ்யம், பரிபாலங்கள், அரண்மனை, வாழ்க்கை, இதெல்லாம் இந்த ஜட உடல் சம்பந்தமானது எல்லாத்தையும் திறந்துட்டாரு. ஆனா இந்த ஜட உடல் இருக்கே, இதையும் நான் திறக்கணும். இந்த ஜட உடலையும் திறந்து நான் கிருஷ்ணாட்ட போறோம். இதுதான் வைராக்கியம். ஒரு பக்தனுக்கான வைராக்கியம் என்னன்னா, இந்த ஜட உடல் மேல கூட அவருக்கு அட்டாச்மெண்ட் கிடையாது, அதையும் விடணும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் விட்டாச்சு. இனி பரிசுத் மகாராஜா இழக்கிறதுக்கு என்ன இருக்கு? ராஜ்யத்தை விட்டாரு, உறவுகள், நட்புகள் எல்லாத்தையும் விட்டாரு. ஆனாலும் இந்த ஜட உடல் நான் கேரி பண்ணிட்டு இருக்கேனே, இதையும் விடணும். அப்ப இந்த ஜட உடலை விடுறதுக்கு வழி என்னது? ஓ பெரும் பாக்கியசாலியான சுபதேவ கோஸ்வாமியே, தயவு செய்து ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்லும்படி கேட்கிறேன். ஏன்னா நான் ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து கேட்க கேட்க பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீகிருஷ்ணரும் என் மனதை நான் பதிவு வைக்கணும். மனம் சஞ்சலமாயிட்டே இருக்கு. பரிச்சித் மனதுடைய மனசு சஞ்சலமானதல்ல, நம்மளுடைய மனசுதான் சஞ்சலம். சோ நமக்கு ஒரு பாடம் தான் இதுல. பரிசுத் மகாராஜாவை பகவான் இந்த பூமியில அழைச்சிட்டு வந்ததே பாகவதம் கொடுக்குதா, நமக்கு பாகவதம் கொடுக்குதா? ஆல்ரெடி பரிசுத் மகாராஜா பாகவதா. அதனாலதான் பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல பரிசுத் மகாராஜா மகா பாகவதன்னு மென்ஷன் பண்ணிருக்கு. நீங்க பாகவதம் ஃபர்ஸ்ட் கேண்டோல பாத்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்ல பரிசுத் மகாராஜா மகா பாகவதன்னு சொல்லிருக்கு. சோ தேர்ஃபோர் இஸ் ஆல்ரெடி பாகவதம். அவர் ஏற்கனவே பாகவதர் தான். பாகவதோட டியூட்டி என்ன? சததம் கீர்த்தயந்தோ மாமிதம் தர்ஷத்ரவ்ருதா. அவர் எப்பவுமே கிருஷ்ணோட புகழ் பாடிட்டு தான் இருக்காரு, எப்பவுமே கிருஷ்ணரை பத்தி கேட்டுட்டு தான் இருக்காரு. திடமரதா உறுதியான மனதோட நமசே தர்ஷமாம் பக்தியா நித்தியுக்தோ பாசதே, எப்போதும் பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி அவர் வழிபாடு பண்ணிட்டு தான் இருக்காரு. சோ இஸ் ஆல்ரெடி மகாபாகவதர். பரிஷித் மகாராஜா ஏற்கனவே ஒரு மகாபாகவதர் தான். அவர் இனி பாகவதம் கேட்டெல்லாம் தூய்மை அடைய வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன காரணம்? கிருஷ்ணா வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. அந்த திட்டம் என்னன்னா, பரிசுத் மகாராஜா மூலமா நமக்கு பாவத்தை கொடுக்கணும். சோ இட்ஸ் எ டிவோட்டி, எ பியூர் டிவோட்டி. தூய பக்தர் வந்து ஆல்வேஸ் ஹம்பிள், ரொம்ப பணிவு. ஒரு தூய பக்தர் எப்போ பணிவாவே இருக்காரு. பரிசுத் மகாராஜா போன்ற தூய பக்தர்கள் எந்த டைம்ல உடலை விட்டாலும் பகவான் தான் போக போறாரு, அதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. பரிசுத் மகாராஜா மாதிரி தூய பக்தர்கள் எந்த நேரத்துல இந்த சரீரத்தை விட்டாலும் பகவான் தான் போக போறாங்க, அதுல எந்த அளவும் சந்தேகம் கிடையாது. ஆனா நம்மை போல கட்டுண்ட ஜீவன்களுக்கு, பந்தப்பட்ட ஜீவன்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கணும். அவங்க என்ன செய்யணும், நாம என்ன செய்யணுங்கிறத பரிசுத் மகாராஜங்க அஸ் அன் எக்ஸாம்பிள் ஏரியா ஒரு உதாரணமா எடுத்து காமிக்கிறார். நாம் என்ன செய்யணும், என்ன செய்யணும்? சுகதேவி கோசாமியை போன்ற ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, குரு சீட பரம்பரையில் வரக்கூடிய ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா. அதனாலதான் அவர் பெரும் பாக்கியசாலி. ஏன் சுகதேவி கோசாமி பெரும் பாக்கியசாலி? அவர் வந்து வியாசருக்கு மகனா பிறந்தது நிறையா இல்ல, அவர் பிராமண குல பிராமணனா இருக்கு, அதெல்லாம் இல்ல, அதெல்லாம் காரணம். அவர் வந்து அவர் இத்தியாச மகாபாகவர். அவரும் பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர். அவரும் சீட பரம்பரையில் வர தன் தந்தையும் குருவுமாக வியாசருக்கு பாகவதம் கேட்டுக்கிறார். சோ குரு சீட பரம்பரையில வரக்கூடியவர் தான் பெரும் பாக்கியசாலி. இந்த உலகத்திலே யார் ரொம்ப பெரிய பாக்கியசாலினா, குரு சீட பரம்பரை அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான ஆச்சாரிய சம்பிரதாயத்தோடு யார் சம்பந்தம் வச்சிருக்காங்களோ அவங்கதான் பெரும் பாக்கியசாலி. ஏன் பெரும் பாக்கியசாலி அவங்க? ஏன்னா அவங்க வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் அனர்த்தங்களையும் கடந்து, மாயாவாதம், பிரம்மவாதம், சூன்யவாதம், பௌதிகவாதம், நாஸ்திகம், நிர்வாணம், எக்கச்சக்கமான தத்துவங்கள்,
கபிலர், கனாதனர், அஷ்டவக்ர ஜெய்மணி, பதஞ்சலி, இந்த மாதிரி சாஸ்திரங்கள் பல்வேறு தத்துவங்கள் இருக்கு. கபிலரின் சாங்கிய தத்துவம், பதஞ்சலியின் யோக சூத்திரம், இது கௌதமர், கனாதனர், இவங்களுடைய தத்துவங்கள் எல்லாம் மேலும் ஒருத்தர் குழப்பத்தில் ஆக்கிடும். ஏற்கனவே ஜீவாத்மா குழப்பத்தில் இருக்கான், இந்த தத்துவங்கள் எல்லாம் படிச்சா மேலும் குழப்பத்தில் இருக்கும். அதனாலதான் நான் என்ன படிக்கணும் என்ன கேட்கணுங்கிறத எப்படி தீர்மானிக்கிறதுனா குரு சீட பரம்பரை, அப்படி வந்து அங்கீகரிக்கப்பட்ட அதிகாரப்பூர்வமான குரு சீட பரம்பரை உங்களுக்கு தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவர் ரொம்ப பாக்கியசாலி. இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி ஒரு வைஷ்ணவருடைய கைடன்ஸ்ல வழிகாட்டுதல பக்தி செய்யறோம், ஒரு சிவய பக்தருடைய வழிகாட்டுதல். அப்போ சுகதேவ் கோசாமி ஆகட்டும், பரிஷித் மகாராஜ் ஆகட்டும், இவங்கெல்லாம் பெரும் பாக்கியசாலி. அந்த சீர பரம்பரையில கிருஷ்ணா, பிரம்மா, நாரதா, வியாசன், சுகதேவ் கோஸ்வாமி, அதனாலதான் பரிஷித் மகாராஜா ஓ பெரும் பாக்கியசாலியே. ஏன் பெரும் பாக்கியசாலி? ரெண்டு பேருமே பெரும் பாக்கியசாலி தான். இந்த ரெண்டு பேருக்குள்ள ஒரு ஒற்றுமை இருக்கு என்னன்னு சொல்லுங்க. சுகதேவ் கோஸ்வாமி, பரிஷித் மகாராஜுக்கு ஒரு ஒற்றுமை இருக்கு என்னது? இல்ல சரி, கேட்கறது ஒருத்தர் கேட்கறதுல வந்து ஆனந்தமா இருக்காரு, ஒருத்தர் பேசுறதுல ஆனந்தம், ஒருத்தர் கேட்கறதுல பக்குவமா இருக்க பக்குவமானவர், ஒருத்தர் பேசுறதுல பக்குவம், இதெல்லாம் ஓகே. பட் ரெண்டு பேருக்கு ஒரு கனெக்ஷன், ஒரு சேம் சிமிலாரிட்டி இருக்கு. சரி, ரெண்டு பேருமே வைஷ்ணவர்கள் பக்தர்கள். சரி, அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணக்கு தெரியுது இல்லைங்களா அவருக்கு? அப்படி இல்லை, புரியல. பரிசுத்த மகாராஜ் வந்து 7 நாளைக்குள்ள இறந்துருவேன் அப்படிங்கிற அந்த இது முன்னாடி தெரிஞ்சுக்கிறது தொட்டு அந்த இத, அதனால இவரு கேக்குற அந்த இது சரி வந்துருக்கு. சரி ஓகே. அது அப்புறம் வேற ரெண்டு, சரி அப்புறம் வேற நிறைய சொல்லலாம், ஆனா என் மனசுல ஒரு ஒரு தோணுச்சு, ஒரு அனுபவம் கிடைச்சு. நிறைய சொல்லலாம், ரெண்டு பேருமே சீலப்பரம்புல வர்றாங்க, ரெண்டு பேருமே மகா பாகவதர்கள், ரெண்டு பேருமே தனி உணர்ந்த ஆத்மாக்கள், ரெண்டு பேருமே பௌதிக பற்றல் இல்லாதவங்க, ரெண்டு பேருமே வைஷ்ணவர்கள், ரெண்டு பேருமே மரணத்தை பத்தி பயப்படாதவங்க. ஆனா சிமிலாரிட்டி என்னன்னா, ரெண்டு பேருமே கிருஷ்ணரை பார்த்திருக்காங்க. ஒருத்தர் வை கருவுல இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ப்ராமிஸ் பண்றாரு, நீ வெளியே வா, உனக்கு மாயா பிடிக்காதுன்னு. இன்னொருத்தர் கருவுல இருக்கும்போது கிருஷ்ணர் வந்து ப்ரொடெக்ட் பண்றாரு, நான் உனக்கு இருக்கேன், உனக்கு ஒண்ணு ஆகாது. இதுதான் பாக்கி சார். ஒருத்தர் கருவுல இருக்கும்போது வெளியில வந்தா மாயா என்ன பிடிச்சிடும், சுகதேவ் கோசாமி வெளியே வரமாட்டேங்கிறது, அம்மாவுடைய கருவுக்குள்ளே இருக்காரு. கிருஷ்ணா வந்து சொல்றாரு, சுகா நீ வெளியே வா, உனக்கு மாயா பிடிக்காது. ஏன்னா பகவானுக்கு தெரியும் சுகாயச பியோட்டி ஓட்டி. அப்போ ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா என்ன கத்துக் கொடுக்குறாரு, ஈவன்டும் ஒருத்தர் ஆன்மீகத்துக்கும் பக்குவம் ஆக ஆக நான் மாயை வென்றுருவேன்னு நினைக்கக்கூடாது. ஏன்னா மாயா வந்து கிருஷ்ணாவுடைய சக்தி, எனி டைம் மாயா வந்து என்ன அட்டாக் பண்ணலாம். ஈவன்டும் ஒரு பெரிய சன்னியாசியா இருக்கலாம், எப்படி பக்தியில ரொம்ப வருஷம் பயிற்சி பண்ணலாம், வைஷ்ணவ குடும்பத்துல பிறந்திருக்கலாம், சாஸ்திரம் படிச்சிருக்கலாம், என்னன்னாலும் மாயாட்ட கேர்ஃபுல்லா இருக்கணும், என்னன்னாலும் மாயாட்ட கவனமா இருக்கணும். சோ மாயா கிருஷ்ணாவோட சக்தி, அதனால சுகதேவ் கோஸ்வாமி மாயை கிட்ட இருந்து எச்சரிக்கையா இருக்கும். ஆக்சுவலி சுகதேவ் கோஸ்வாமி மாயை பிடிக்க போறது இல்லை, அவர் நமக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. எச்சரிக்கை பண்றாரு, இந்த ஜட உலகம் பயங்கர அட்ராக்ஷன் பாருங்க. அது ரொம்ப அழகான வர்ணனை இல்ல, தாயினுடைய கருவில் இருக்கும்போது சிசு வந்து பிரார்த்தனை பண்ணுது, கிருஷ்ணா நான் எனக்கு இது வேண்டாம், ரொம்ப கஷ்டமா இருக்கு, இந்த கருவுக்குள்ள என்னால இன்னெல்லாம் போக முடியாது, என்ன ரொம்ப வேதனையா இருக்கு, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, இனிமே நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன், இனிமே நான் பொய்யாங்காரம் பண்ண மாட்டேன், இனிமே நான் உங்களை உதாசீனப்படுத்த மாட்டேன், எல்லாம் பிரார்த்தனை பண்ணு. வெளியில வந்தோடனே மாயா பிடிச்சு இமிடியா, ஜனையருக்கு 3 குணம், பொய்யாங்காரம் எல்லாம் வந்து. அதனால மாயா இஸ் வெரி பவர்ஃபுல், மாயா ரொம்ப சக்தி வாய்ந்தது. சுகதேவ் கோஸ்வாமி கருவில் இருக்கும் போதே பகவான் அவருக்கு ப்ராமிஸ் பண்ற நீ வெளியே வா, பரிஷித் மகாராஜ கருவிலையும் போய் காப்பாத்துறாரு. இதுதான் ஒற்றுமை, ரெண்டுக்கு சிமிலாரிட்டி. ஏன்னா இவர் பாகவதம் பேசணும், பாகவதம் கேட்கணும். ஆல்ரெடி கிருஷ்ணன் சார், சுகதேவ் கோசாமி போன்ற தன்னை உணர்ந்த ஆத்மா பாகவதம் பேசணும், பரிசுத்தை போன்ற ஒரு தூய பக்தர் பாகவதம் கேட்கணும், அதுதான் சபையோருக்கும், அதுதான் எல்லா உலகத்துக்கும் நன்மை தரக்கூடியது. சர்வோபாவது சுகினா, சர்வமங்கலம், பகவதே லோகமங்கலம், இவங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்துக்கே மங்கலமானவர். அதனால பெரும் பாக்கியசாலி, ஓ பெரும் பாக்கியசாலியான சுகதேவ் கோஸ்வாமியே, யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட்,
ஏன்னா நீங்க குருச்சேர பரம்பரையில வந்திருக்கீங்க, நீங்க பகவானால் ஆசீர்வதிக்கப்பட்டவர், உங்க தந்தையும் குருவுமான வியாசத்திலிருந்து நீங்க பாகவதம் கேட்டிருக்கீங்க. சோ யூ ஆர் சோ ஃபார்ச்சுனேட், அதனாலதான் ஒரு ஃபார்ச்சுனேட். இன்னைக்கு யார பெரும் பாக்கியசாலின்னு நினைக்கிறாங்க ஜன உலகத்துல? கோட் ஷூட் போட்டிருக்காரோ ஐயோ பெரும் பாக்கியசாலிப்பா, கார்ல போறான், ஆடி கார் வச்சிருக்கான், பெரிய பங்களா வச்சிருக்கான், கை நிறைய பணம், பேங்க்ல பேலன்ஸ், வெளிநாட்டுல வேலை பாக்குறான், இதெல்லாம் பாக்கியம் இல்லை, அது துர்பாக்கியம். ஜென்மைஸ்வரிய சதஸ்ரீ வித் ஏதவாதவ பத்மா, என்ன கசிப்போ மூன்று உலகம் இருந்தது, என்ன பாக்கியம் பண்ணு? என்ன கசிப்போ மூன்று உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தாரு, ஆனா என்ன பாக்கியம் பண்ணாரு? அவர் செஞ்ச ஒரே பாக்கியம் பிரகலாதர் குழந்தையா வந்ததுதான், அதனாலதான் மோட்சம் கிடைச்சது. அதனால ஒரு வகையில பார்த்தா என்ன கசிப்பும் பாக்கியசாலி தான், பௌதிக அடிப்படத்துல பார்த்தா என்ன கசிப்பும் துர்பாக்கியசாலி. மூன்று உலகம் பெற்றும் என்ன கசிப்புடைய பொய்யாங்கார் தீர்ந்த என்னுடைய பேராசு தீர்ந்த. அப்ப பௌதிகத்தின் அடிப்படையில பார்த்தா அவருக்கு துரதிர்ஷ்டசாலி, ஆன்மீகத்தின் அடிப்படையில பார்த்தா என்ன கசிப்பு அதிர்ஷ்டசாலி. ஏன்னா பிரகலாதரை போற ஒரு குழந்தை இருந்ததுனால, பிரகலாதருடைய பிரார்த்தனையினால என்ன கசிப்புக்கு மோட்சம் கிடைச்சது, இரண்யாக்சனுக்கு மோட்சம் கிடைச்சது. அந்த வம்சத்துல பிரகலாதை போன்ற தூய பக்தர், தூய பக்தர். அதனால இந்த பாக்கியசாலிங்கிறது யார் பெரிய பாக்கியசாலினா, பகவானுடைய தூய பக்தனுடைய சங்கம் யாருக்கு கிடைக்குதோ. இதுதான் சைத்தன்ய மகாபிரபு கேட்பார் ராமானந்தராயிட்ட, இந்த உலகத்திலேயே பெரும் பாக்கியசாலி யாரு? யார் பக்த சங்கத்துல எப்போ இருக்காங்களோ அவங்க பெரிய பாக்கியசாலி. யார் துரதிர்ஷ்டசாலி? பக்தர் சங்கத்தை விட்டு யார் வெளியிட்டாங்களோ அவங்க துரதிர்ஷ்டசாலி. பேரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம் துரதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டம் என்னது? லாட்டின படம் இருந்தால பேரதிர்ஷ்டம். பேரதிர்ஷ்டங்கிறது இந்த பூமியில ஒரு தூய பக்தரை காண்பதே அறிவு. இந்த பூலோகத்துல தூய பக்தர்கள், தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள், அவங்களை பார்க்கறது ரொம்ப அரிது. அப்படி ஒருத்தருக்கு சங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா அவர் தான் பேரதிர்ஷ்டர். அப்படி சங்கம் கிடைக்கிறது மட்டும் இல்லாம அவரே நம் குருவா கிடைச்சாருன்னா நாம பிறந்த பயனை அடைஞ்சிட்டுலாம் சொல்லலாம், அடைஞ்சிட்டோம். ஒரு தூய பக்தரை சந்திக்கிறதே பேரதிர்ஷ்டம், அவர் அவர்கிட்ட இருந்து கேட்கறது பேரதிர்ஷ்டம், அவரை பார்க்கறது பேரதிர்ஷ்டம் அப்படின்னா, அவர் அவரே எனக்கு குருவா இருந்து என்னை வழி நடத்துறாரு அப்படின்னா என்னுடைய பெரும் பயனே நான் வந்து அடைச்சிட்டேன். நீ ஒண்ணும் பண்ண வேண்டாம், அவர் சொன்னதை ஃபாலோ பண்ண போதும், அப்படியே அடிச்சு விட்டு பின்பற்றணும், அது ஒண்ணுதான் பாக்கியம். அதனால என்ன சொல்றது, நம்மளுடைய பாக்கியம் உண்மையாலுமே நம்ம எல்லாம் பேரதிர்ஷ்டம் கொடுக்கணும். பிரபுபாடி சீடர்கள் இன்னைக்கும் பூமியில இருக்காங்க, வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க, ஆனா குறைஞ்சுக்கிட்டே காலம் வந்து டைம். கிருஷ்ணா வந்து என்ன பண்றாரு, வயசாகாத ஒரு ஒரு ஆச்சாரியரா ஒரு பக்தரியால குருவா திரும்ப, ஆல்மோஸ்ட் பிரபுபாடி டிசிபிள் 70க்கு மேல ஆயிட்டாங்க, 70ஸ் மேல போயிட்டேன், ஒரு ஒருத்தரா அப்படி டிசப்பியர். இன்னைக்கும் கொஞ்சம் நமக்கு அதிர்ஷ்டம் இருக்கு, அவங்கள பாக்குறோம், கேட்கிறோம், பிரபுபாதர் பத்தி கேட்கிறோம், கிருஷ்ணா பத்தி கேட்கிறோம், பாகவதம் கேட்கிறோம், இதுதான் பேரதிர்ஷ்டம். நம்ம வந்து பிரபுபாத காலத்துல இல்லையே, நான் வந்து சைத்தன்ய மகாபிரபு காலத்துல இல்லையே அப்படிங்கிறது துரதிர்ஷ்டம். இருந்திருப்போம், கிருஷ்ணவர் இல்லாம இருந்து எங்கேயாவது இருந்திருப்போமா, அவங்க பார்வைப்படாம துராத்மாவா இருந்திருக்கும், ரொம்ப பாவிகளா இருந்திருப்போம், அவங்க கண்ணு படாத அளவுக்கு பாவம் செய்து பாவம் பாவம் பண்ணல, சைதன் மகாபுரு கண்ணிலையும் பிரபுபார் கண்ணிலையும் படாத அளவுக்கு ரொம்ப பாவம் செஞ்சவர்களா இருந்திருப்போம். ஆனா ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம், இன்னைக்கு வந்து பிரபுபாவுடைய சீடர்கள் இருந்து கேட்கறது, அவங்கள பாக்குறது, அவங்களுக்கு சேவை பண்றது, இது பேரதிர்ஷ்டம், பேரதிர்ஷ்டம். அப்போ பெரும் பாக்கியசாலியான சுகதி கோசாமி தயவு செஞ்சு ஸ்ரீமத் பாகவதத்தை தொடர்ந்து சொல்லும்படி, ஸ்டாப் பண்ணாதீங்க, கண்டினியூஸா சொல்லிட்டே இருக்கு, நோ பிரேக், தொடர்ந்து. நம்மளால பிரேக் பண்ணாம இருக்க முடியாது, அரை மணி நேரம் பேசுவோம், முக்கால் மணி நேரம், மேக்சிமம் ஒரு மணி நேரம், அப்புறம் பிரேக் விட்டுருவோம். சோ தேர் இஸ் நோ பிரேக், இங்க பிரேக்கே கிடையாது, போயிட்டே இருக்கு அப்படியே. அவரு படை திறந்த காட்டாற்று வெள்ளம் வரும்போது அணைக்கட்டு உடைஞ்சு அந்த ஏரிக்கரை உடைஞ்சு படை திறந்து போகும் அப்படியே வெள்ளம். அந்த மாதிரி ஒரு பேசிட்டே இருக்காரு, இவரும் கேட்டுட்டே இருக்காரு, ஸ்டாப் பண்ணுங்க, இப்படியே போயிட்டே இருக்கு, நல்லா இருக்கு, தொடர்ந்து சொல்லிட்டே இருக்க. இதனால் பரமாத்மாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் என் மனதை கிருஷ்ணரை கிருஷ்ணனிடம் என் மனதை நான் பதிக்க முடியும்,
அப்ப அவர் ஆல்ரெடி அவர் மனதுல கிருஷ்ண அவர் மனது மேல கிருஷ்ண மேல மனதை பதிச்சுதான் இருக்காரு, இல்லாட்டி எல்லாத்தையும் விட்டு காட்டுக்கு போக முடியாது. கிருஷ்ணருடைய உணர்வு பரீட்சித் மகாராஜன் பூர்ணமா இல்லை அப்படின்னா, ஏற்கனவே அவர் மனதுல கிருஷ்ணர் இல்லைன்னா பரீட்சித் மகாராஜனால அவர் விட்டுட்டு போக முடியாது தன் ராஜ்யத்தை எல்லாம். சோ இப்ப யாருக்காக இது? நமக்காக. தொடர்ந்து பாவம் கேட்கணும், கவனமா கேட்கணும், ஒழுங்கா கேட்கணும், ஆர்வமா கேட்கணும், தன்னை ஆத்மாட்டு கேட்கணும். அதன் மூலமா நம் மனதை கிருஷ்ண மேல பதிக்கணும். சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சமை குந்த குணானு வர்ணனை. சவை மன கிருஷ்ண, இந்த மனம் சஞ்சலமாயிட்டே தானே இருக்கு. நேத்து கூட சத்சங்கத்துல கேட்டாங்க, மனதை கட்டுப்படுத்தவே முடியலையே, நானும் சாண்டிங் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன், ரொம்ப வருஷமா ஜபம் பண்றேன், மனதை கட்டுப்படுத்த முடியல, நிறுத்த முடியல. ஏன்? அவ்வளவு அனர்த்தங்கள் மனதுக்குள்ள வச்சிருக்க, அவ்வளவு வாசனா. இப்ப நம்ம வேணா ஜெபம் பண்ணிட்டு இருக்கலாம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம், ஏன் 40 வருஷம் ஜெபம் பண்ணிட்டு. ஆனா லைஃப் ஆஃப்டர் லைஃப், பிறவி தோறும் குழம்பு விஷயங்களை அனுபவிச்சு மனதுல வந்து அப்படி லேயர் லேயரா லேயர் லேயரா அடுக்கடுக்கா அடுக்கடுக்கா அந்த அழுக்குகள்லாம் படிச்சு எப்படி ஸ்டோர் ஆயிடுச்சு ஸ்டோர் ஆயிடுச்சு, அது அப்படியே சடனால கிளீன் பண்ணிட முடியாது. You have to take more effort. நிறைய எஃபர்ட் போடணும். இப்போ ஒரு ஒரு ரூம்ல ரொம்ப அழுக்காயிடுச்சு, சும்மா மேல ஆத்துல கூப்பிட்டா போயிருமா? நல்லா ஊட்டி பெருக்கி ஒட்டடை அடிச்சு தூசி எல்லாம் எடுத்து ஊட்டி பெருக்கி அப்புறம் அந்த சோப் வாட்டர் எல்லாம் போட்டு கிளீன் பண்ணி அவ்வளவு எஃபர்ட் போடணும், அவ்வளவு எஃபர்ட். அதுக்கப்புறம் தான் அந்த இடம் பழிச்சு கிளீன் ஆகும். அந்த மாதிரி இந்த சுத்தம் செய்யற ப்ராசஸ். பாகவத கிளாஸ் நான் வந்தேன், முந்தா நேத்து கேட்டேன், என்ன தினமும் பாகவதம் கேட்கணும் அப்படின்னா சுத்தம் பண்ணது போச்சு, சுத்தம் பண்ண முடியும். திரும்ப அழுக்கும். பாகவதமும் தினமும் கேட்டு இருக்கும், நித்தியம் பாகவத சேவை, புத்த பாகவத பக்த பாகவத ரெண்டும் கான்ஸ்டண்டா பண்ணிட்டே இருக்கு, தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கு. இதான் கிளீனிங் ப்ராசஸ். இத பண்ணிட்டு இருக்கும் போதே வாசனால அட்டாச் அட்டாக் பண்ணிட்டே இருக்கு, பாவதம் கேட்கறது, பாவதம் படிக்கிறது, நாமம் ஜபிக்கிறது. ஹே கிருஷ்ணா, சாரி உங்களோட நெட் ப்ராப்ளம் வந்துச்சு. சோ அதனாலதான் என் மனதை நான் வந்து என் மன சஞ்சலம் ஆயிட்டே இருக்கு. சாண்டிங் பண்ணது கூட 4 மந்திரம் சொல்லிட்டு மனது ஓடிடுது, அடுத்து 4 மந்திரம் சொன்னா திரும்பி அதான் ஏதோ ஏதோ ஒன்று சஞ்சலதி மன சஞ்சலம், மனம் சஞ்சலமானதுதான் ஓடிட்டே தான் இருக்கு. அத பிடிச்சு பிடிச்சு எடுத்துட்டு வரும். பாவம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம், உடம்பு இருக்கும் மனசு இருக்காது. அப்ப என்ன அர்த்தம்? பாவம் கிளாஸ் வந்தீங்களா? வந்தங்க. என்ன சொன்னாங்க? அது என்னமோ சொன்னாங்க, நிறைய சொன்னாங்க, எதுவும் ஞாபகம் இல்லை. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். பிசிக்கலி பிரசன்ட், நம்ம உடம்பு அங்க இருக்கு, மென்டல் ஆப்சன்ட், மனது அங்க இல்ல. மனது என்ன நினைக்குது? அடுத்தது என்ன பண்ணணும், 10 மணிக்கு யார் வந்து பாக்குறேன்னு சொன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், இன்னைக்கு என்ன சமைக்கணும், இன்னைக்கு எங்க போகலாம், யார பார்க்கலாம், திட்டம் போட்டுட்டே இருக்கு. மனது வேலை திட்டம் போட்டுட்டே இருக்கு, ஆனா உடம்புக்கு இருக்கு மனசு திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கு. பிசிக்கலி பிரசன்ட், மென்டலி ஆப்சன்ட். சோ உடம்புக்கு இருக்கு, மனசு என்ன பண்ணணும், உட்கார வைக்கணும். நான் உட்காந்துட்டேன், நான் உட்காந்துட்டேன் அப்படின்னா என்னது? என் மனசும் ஆத்மாவும் அங்க இருக்கா? உடம்புதான் உட்காந்துருக்கு, உடம்புதான் உட்காந்துருக்கு. ஆஹ், சாண்டிங் பண்ண உட்காந்துட்டேன், மனசு எங்க இருக்கு? பாவன கிளாஸ்ல உட்காந்துட்டேன், மனசு எங்க இருக்கு? சமைக்கிற காய்கறி வெட்டிட்டு இருக்கேன், மனசு எங்க இருக்கு? சமையல் பண்ணிட்டு இருக்கேன், மனசு எங்க இருக்கு? பூ கட்டிட்டு இருக்கேன், மனசு எங்க இருக்கு? அது வேற எங்கேயோ இருக்கு, அதை பிடிச்சிட்டு வந்து அதை உட்கார கிடக்கு. ஓ, நான் கிருஷ்ணருக்காக காய் கட் பண்றேன், சரி இன்னைக்கு என்ன கீர்த்தல் போடலாம், என்ன கிளாஸ் கேட்கலாம் கேட்டுட்டே போனோம். நான் பாவத கிளாஸ்ல உட்காந்துட்டு இருக்கேன், இன்னைக்கு என்னென்ன பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், இன்னைக்கு என்னென்ன சொன்னாங்க பாவத்துல, என்னென்ன ரியலைசேஷன் கிடைச்சது. பாவதம் கேட்கறது, பாவதம் படிக்கிறது, இதனுடைய ரிசல்ட் என்ன? மேலிருந்த வாரியா பண்ணாலும் புண்ணியம்தான். இங்க சொன்னார் பிரபாதா, பௌதியத்துக்காக பாவதம் கேட்கறதுக்கு அதுல நன்மை கிடைக்கும். பௌதியத்துக்காக 7 நாள் பாவதம் கேட்டா இன்னைக்கு பாவத சப்தாகமா வாங்க போலாம்,
எல்லாம் உட்கார்ந்து இருந்தா சாமிஜி வந்து பாகவதம் பேசுவார், எல்லாம் பாகவதம் படிச்சுட்டு இருக்காங்க. அது ஒரு வயசானவங்க ஒரு 10 பேர் உட்கார்ந்து பாகவதம் படிப்பாங்க காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும். கிருஷ்ணே நிவேச நிசங்கம் மனசி தலைவரம் ஸ்லோகம் படிச்சுட்டு. அதுக்கப்புறம் ஒரு சாமிஜி வந்து பேசுவார். அப்புறம் என்னாச்சு, அங்க ஃபில்டர் காபி டீ இட்லி எல்லாம் இருக்கும், சாப்பிட்டு பாவம் பேசு. அப்படி இல்ல பாவம் கேட்கு, பாவம் கேட்கறது பரிசித் மகாராஜா மாதிரி எல்லாம் நம்மளால கேட்க முடியாது. பரிசித் மகாராஜா மாதிரி ஒருத்தரால் பாவம் கேட்க முடியாது இந்த ஜட உலகத்துல. பரிசித் மகாராஜா மாதிரி ஒருத்தரால் பாவம் கேட்க முடியாது. சுபதேவ் கோசாட் மாதிரி ஒருத்தரால் பாவம் பேச முடியாது. ஆனா அவங்க சொன்ன விஷயங்களை சீரியஸா எடுத்துட்டு பண்ணணும். நான் சுகதேவ் கோசாமி மாதிரி ஒரு நாள் ஃபுல்லா 7 நாள் ஃபுல்லா உட்காந்துல நான் பாவம் பேசணும். அதை இமிட்டேட் பண்ணக்கூடாது. இமிட்டேட் பண்ணா அதுதான் ஃபால்ட் ஆக்சுவலி, இமிட்டேட் பண்ண முடியாது. அப்படியே இந்த 7 நாள் பாவம் சாப்பிட்டா எப்படி பிரேக் பிரேக் எல்லாம் பண்றாங்க, தூங்காம எல்லாம் பண்ண முடியுமா? சாப்பிடாம தூங்காம 1 2 எல்லாம் போகாம முடியாது. ஏன்னா நம்ம இன்னும் ஜட உடன்ற தளத்துல தான், அவங்க தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள் அவங்க ஜட உணர்ந்த தளத்திலே இல்லை. ஒருத்தர் பேசும்போது தன்னை மறந்துட்டாரு, ஒருத்தர் கேட்கும் போது தன்னை மறந்து. அப்போ இங்க இந்த மனசு இருக்கு இல்லையா, அதுதான் பிரச்சனை. நம்ம பிரச்சனைக்கெல்லாம் நடு நாயகனா இருக்கிற மனசுதான். அந்த மனதை நிறுத்துறதுதான் போராட்டம். ஈவன் தோ நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிட்டு இருந்தாரு, ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணாலும் மனதை நிறுத்த முடியல. ஆன்மீக விஷயங்களை பயிற்சி பண்ணாதவங்க மனதை நிறுத்திருக்காங்க. அதான் பேசிட்டு இருந்தோம் நேரு, யாரு ஆன்மீக விஷயத்தை பயிற்சி பண்ணாம மனசை நிறுத்திட்டு இருந்தாங்க? சிசுபாலன், கம்சன், அவங்க கூட கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா கிருஷ்ண பக்தியில் இல்லாதவனே கிருஷ்ணன் நினைக்கிறா, என்னால கிருஷ்ண பக்தியில் இருந்து நினைக்க முடியல. அவ்வளவு ஈஸி இல்ல கிருஷ்ணாவை நினைக்கிறது. அதனாலதான் பரிசுத் மகாராஜ் சொல்றாரு, நீங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க, என் மனசை நான் கிருஷ்ணன் மேல பதிக்கணும். சரி, அப்ப என்னது அடுத்தடுத்து எப்படி அழகா பரிசுத் மகாராஜ் கைட் பண்றாரு நம்மள, எப்படி வழி நடத்துறாருன்னா, முதல்ல ஒரு பெரும் பாக்கியசாலிட்டு போகணும். முதல்ல ஒருத்தரு ஒரு பெரும் பாக்கியசாலிட்டு போகணும், ஒரு தூய பக்தர் வைஷ்ணவர். ரெண்டாவது அவங்கள்ட்ட ரெக்வஸ்ட் பண்ணணும், பிரணிபாதேன பரிப்ரஷ்டின சேவையா, பிரணிபாதேன பரிப்ரஷ்டின சேவையா. மூணாவது அவங்கள்ட்ட கேட்கணும், மனதை எங்க நிறுத்தணும். நாலாவது இது பண்ணாதான் இந்த மெட்டீரியல் கண்டாமினேஷன்ஸ் பகுதி கலங்கம் அதுல இருந்து கம்ப்ளீட்டா ரிலீவ் ஆகும். அப்ப என்ன அது, இந்த உடலையும் கைவிடணும். பரிசித் மகாராஜா இந்த உடலையும் நான் விடணும், ஏன் இதை மட்டும் நான் வச்சுக்கிட்டு இதே விடணும், எல்லாத்தையும் விட்டாச்சு இது ஒண்ணு பாக்கி இதே விடணும். நம்ம எல்லாத்தையும் வச்சு இந்த உடலையும் வச்சுக்கணும். அது மனசும் காது மனசஷ்டானி இந்திரியானி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி, மன உட்பட 6 புலன்களோட சண்டை போட்டு, மனம் உட்பட 6 புலன்களோட சண்டை போட்டு இப்படியே தான் தினமும் நடக்குது. தெய்வாசுர குணம் போட்டி போட்டுக்கிட்டே இருக்கு. நான் நேத்து தோணுச்சு, இன்னைக்கு வந்து நரசிம்ம சதுர்தசி, நீ நான் நரசிம்ம தேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவேன், என்னை கசிவு மாதிரி பொய்யாங்கார என்கிட்ட போயிடணும், நான் பிரகலாத மாதிரி தூய பக்தர் ஆகணும். அடுத்த நாள் என்னாச்சு, திரும்ப என்னை கசிப்பு டாமினேஷன், திரும்ப என்னை கசிப்பு டாமினேஷன் வந்துடும். இது என்னை கசிப்பு மென்டாலிட்டி டாமினேட் பண்ணிட்டே தான் இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணோம், பிரகலாதோடைய இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, அப்பதான் இந்த டாமினேஷன் நம்ம விட்டு போகும். ஏன் ஏன் வந்து என்ன கேஷ் பண்ணால பிரகலாத டாமினேட் பண்ண முடியல? என்ன கேஷ்பு 3 உலகத்தையும் டாமினேட் பண்ண, 3 உலகத்தையும் அடக்கி ஆண்டு தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வந்தார், பிரகலாத மேல ஆதிக்கம் செலுத்த முடியல. பிரகலாதனுடைய மனசு எப்பவுமே பகவானை தாமரை பார்த்துட்டு, பிரகலாதனுடைய மனது எப்பவுமே பகவானுடைய தாமரை பாதத்துல இருந்ததுனால என்னை கஷ்டம் பண்ணாலும் பிரகலாத டாமினேட் பண்ண முடியல. பியூட்டி. அதனால இந்த மனதை வந்து நம்ம கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து நிறுத்தணும். என் மனதை நான் கிருஷ்ணனுடைய தாமரை பார்த்து நிறுத்தணும்னா இதுதான் ப்ராசஸ். இந்த வழி என்னது, சவன் கீர்த்தன். கிருஷ்ணாவை பற்றி தொடர்ந்து கேட்டுட்டே இருக்கணும், கிருஷ்ணாவை பற்றி தொடர்ந்து பார்த்து பாடிட்டே இருக்கணும், பொழுதுட்டே இருக்கணும், ஜபிச்சுட்டே இருக்கணும். மனதுக்கு ரெஸ்டே கொடுக்கூடாது, மனதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ரெஸ்டே கொடுக்கல. மனதுக்கு ரெஸ்ட் கொடுத்தா டாமினேட் பண்ணும்,
மனதை நான் மனது வந்து என்ன டாமினேட் பண்ணக்கூடாது, நான் தான் மனசு டாமினேட் பண்ணும். அப்ப நான்கிறது யார் இங்க? நான் அந்த உடல் இல்ல, நான்கிறது யாரு? ஆன்மா. ஆன்மா நினைச்சா மனதை டாமினேட் பண்ண முடியுமா? முடியாதா? எப்படி முடியும்? இந்திரியாணி பராராகும் இந்திரிய பரமனா மனசஸ்து பராபுத்தே புத்தே பரதர்ஷவா. மனதை காக்கும் உயர்ந்தவன் ஆத்மா. அது நம்ம தெரிஞ்சுக்காம மனசு கல்வி ஆயிட்டு. இந்திரியங்கள் புலன்களை விட உயர்ந்தது மனசு. மனசு நினைச்சா ஏ அதை பார்க்காத, அதை பண்ணாத. மனம் நினைச்சா புலன்களை டாமினேட் பண்ணலாம். புத்தி நினைச்சா மனசு டாமினேட் பண்ணலாம். ஆத்மா நினைச்சா இது எல்லாத்தையும் டாமினேட் பண்ணலாம். பியூட்டி. அப்ப அழகு என்னன்னா, இந்திரியங்களை விட உயர்ந்தது மனசு, மனதை காட்டிலும் உயர்ந்தது புத்தி, புத்தியை காட்டிலும் உயர்ந்தவன் ஆன்மா. அதனால பரிஷித் மகாராஜா பண்ண உணர்ந்த ஆத்மா அவர் நம்ம கற்றுக் கொடுக்கிறாரு எப்படி வந்து கிருஷ்ணர் மேல நம்ம மனசை பதிக்கிறது. இதுதான் சேலஞ்ச். இன்னைக்கு நமக்கு சவால் என்னன்னா வேற எந்த சவாலும் கிடையாது. இன்னைக்கு என்ன குறை இல்லை? எனக்கு சாப்பாடு இல்லையா, வேலை இல்லையா, என்ன என்னால என்ன மெயின்டைன் பண்ணிக்க முடியலையா? ஒண்ணும் இல்லை, எல்லாமே இருக்கு. அப்படி இருக்கு இல்லைன்னா கூட அதெல்லாம் கிடைக்கதான் போகும். மேபி வேரியேஷன்ஸ் வரலாம், சிலருக்கு அதிகமா கிடைக்கலாம், சிலருக்கு கொஞ்சமா கிடைக்கலாம். ஆ மொத்தம் எல்லாருக்கும் எல்லா தரத்திலையும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஏழைக்கு ஏழைக்கு அவருடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது, நடுத்தரவாசிக்கு அவன் பிறவிக்கு தகுந்த மாதிரி கிடைக்குது, பணக்காரனுக்கு அவருடைய எல்லாருக்கும் அவங்க கர்மம் படி கிடைக்குது. எதுவுமே கிடைக்காம இல்லை. அப்ப என்ன இங்க கிடைக்கு? என்ன இல்லை நமக்கு? என்ன இல்லை? என் மனதை கிருஷ்ணர் மேல நிறுத்த முடியல, அதுதான் இங்க பிரச்சனை, அதுதான் இங்க சேலஞ்ச். சோ இந்த சவாலை நம்ம எதிர்கொள்ளணும்னா, என் மனதை கிருஷ்ணர் மேல் நிறுத்த முடியலங்கிற சவாலை நான் எதிர்கொள்ளணும். நம்ம எல்லாமே அதை எதிர்கொள்ள, நம்ம எல்லாருமே கிருஷ்ணர் மேல மனதை பதிய வைக்க முடியாம சவாலை வந்து சவாலை கஷ்டப்படுறோம். கிருஷ்ணர் மேல நம் மனதை பதிய வைக்க முடியாம சவால் அந்த சவால கஷ்டப்பட்டு எப்பவுமே. சோ இப்படி நம்ம டே டு டே லைஃப்ல மைண்டை கண்ட்ரோல் பண்ண முடியாம போராடிடுறோம். அதனாலதான் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவுடைய கைடன்ஸ் வேணும், வழிகாட்டுதல் வேணும். தன்னை உணர்ந்த ஆத்மாவுடைய வழிகாட்டுதல் இல்லாம இது சாத்தியம். சோ பரிஷித் மகாராஜா ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாவா இருந்தாலும் அவரு சுகதேவ கோஸ்வாமியுடைய சரண்கள சரணடைய பாதர் அவர்கிட்ட இருந்து பாவனை கேட்கணும்னு ஆரம்பம். இதுதான் ப்ராசஸ், இதுதான் வழிமுறை. அப்போ நம்ம ஒரு சுகதேவ கோஸ்வாமி போன்ற ஒரு தூய பக்தரை அந்த பரம்பரால வரக்கூடியவரை தேர்ந்தெடுத்து அவர்கிட்ட இருந்து கேட்டு அவருக்கு சேவை பண்ணி அந்த பயிற்சி பண்ணும்போது நடைமுறையில ப்ராக்டிஸ் பண்ணும்போது கேட்டா மட்டும் போதாது. தண்ணி உணர்ந்த ஆட்டம் மாத்மாட்டு கேட்டா மட்டும் போதாது, பரிசுத்தி போல ரியலைஸ் பண்ணும். எஸ் கரெக்ட், நான் இன்னும் இந்த உடல் மேல பற்றுதல் வச்சுட்டு இருக்கேன், அதனால நான் இந்த உடலை விடணும் அப்படின்னு உடலை விடுறதுக்கு தயாரா. அந்தே நாராயணஸ்மிதி, உடலை விடுறதுக்கு தயாரா. சரி, அப்ப இன்னிலிருந்து நானும் தயாரா அப்படின்னு நினைச்சா பரிசுத்தி போல தெரியாது, எப்ப நமக்கு மரணம் வரும்? எனி டைம் வரலாம். சோ பரிசுக்கு தெரியும் ஏழு நாள்ல உடல் வர போறோம், நமக்கு அதுவும் தெரியாது. சோ அதனால எனக்கு எப்பதான் மரணம் வரலாம், அதனால நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன். பரிசுத் மாதிரி எனக்கு அந்த ஆர்வம் வரணும், நானும் கேட்கணும். கிருஷ்ணாவுடைய நாம ரொம்ப குணாதிசயங்களை கேட்டாதான் என்னுடைய மனசு கிருஷ்ணாவை நிறுத்த முடியும். ஏன்னா மனசு ரொம்ப பிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் இந்த பௌதிக குணங்கள் தான் என்ன டாமினேட் பண்ணிட்டு இருக்கு, இதை நான் கடந்து வரணும். அப்பதான் இந்த உடலை என்னால கைவிடும். அப்பதான் ஜட உடல் நம்ம விட முடியும். இல்லாட்டி இந்த ஜட உடல் அடுத்த உடல் காரணம் இப்படியே போயிட்டே இருக்கு. இல்லையே, நான் தான் இந்த உடலை விட்டுருவனே, இந்த உடலை விட்டுருவீங்க, இன்னொரு உடல் இருக்கே அதை உடலையே. என்ன உடல் அது? சூட்சுமம். அதுவும் பௌதிகமானதுதான், மனம் புத்தி. சோ அதுல இருந்து விடுபடணும். நம்ம நினைச்சுக்கலாம், இல்ல இல்ல நான் ஒரு நாள் இந்த உடலை விட்டுருவேன். இந்த உடலை விடுறீங்க, இந்த சூட்சம செயல் என்ன பண்ணுது? அது எங்க போகுது?
அது என்ன எண்ணங்களை சுமந்து போகுதோ அங்க போகுது. பாசாம்சி ஜீர்ணாமி யதாவிகா எம் எம் பாபி ஸ்மரன் பாவம், இதெல்லாம் ஸ்மரண் சம்பந்தமானது. ஸ்மரணம் இதெல்லாம் ஸ்மரண் சம்பந்தமானது. அப்ப இந்த ஸ்மரணத்தை வந்து கிருஷ்ணர் மேல நம்ம பதிய வைக்கலன்னு சொன்னா எகேன் எகேன் தொடர்ந்து திரும்ப திரும்ப இந்த ஜட உடல் எடுத்துட்டே. அதனால யாரெல்லாம் வந்து ஜட உடலை விடணும்னு முடிவு பண்றாங்க, இந்த ஜட உடல் வேண்டாம், எனக்கு இந்த பௌதிக உலகம் வேண்டாம், இந்த ஜட உலக வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு யாரெல்லாம் இந்த ஜட உடலை துறக்கணும்னு முடிவு பண்றாங்களோ அவங்க புத்திசாலி. அதுக்கான ப்ராசஸ் என்னது, சும்மா நினைச்சா மட்டும் பார்த்தாரு. நிறைய பக்தர் சொல்லுவாங்க, நான் கிருஷ்ணாட்ட போகணும், நான் பிறப்பிறப்புல இருந்து விடுபடணும், எனக்கு ஜட உலக வாழ்க்கையே வேண்டாம். கரெக்டு, பட் என்ன முயற்சி எடுத்திருக்கோம், என்ன முயற்சி எடுத்திருக்கோம். நான் தான் தீட்சை வாங்கிட்டேனே, சரி ஆன்மீக குருட்டு தொடர்ந்து கேட்குறீங்களா, அவர் சொல்றதை ஃபாலோ பண்றீங்களா, நான் தான் 16 மாதம் ஜபிக்கிறேனே, சரி நீ கிருஷ்ண உருள உங்களுடைய அனுபவம் என்ன, உங்களோட அனுபவம் என்ன, இதெல்லாம் இருக்கிற அடுத்தடுத்த கேள்வி. உங்க மனதில் 24 நேரம் கிருஷ்ணரை நினைக்க முடியுதா, கிருஷ்ண மேல மனதை பதிய வைக்க முடியுதா, இதெல்லாம் அடுத்தடுத்த கொஸ்டின்ஸ். ஸோ இந்த கேள்விகளை நம்ம கேட்கணும். நான் தீட்சை வாங்கிட்டேன், 16 மாதம் ஜெபம் பண்றேன், ஆனா என் மனசு கிருஷ்ணர் மேல 24 நேரம் நிறுத்த முடியுதா, முடியலையே. தொடர்ந்து பாவத கேட்கறனா இல்லையே, நாம ஜபிக்கும் போது மனதை வந்து கிருஷ்ணர் மட்டுமே நினைக்க வைக்கிறனா இல்லையே, சேவை பண்ணும்போது கிருஷ்ணர் மட்டுமே நினைச்சிட்டு இருக்கனா இல்லையே, இந்த இல்லையே எல்லாம் போகணும். எஸ் ட்ரை பண்றேன், ட்ரை பண்றேன், முயற்சி பண்றேன். நான் பாவத கேட்கும் போது என் மனசை வந்து அந்த அந்த உன்னதமான பகவானுடைய குணங்களை கேட்கறத மட்டும் தான் நிறுத்துவேன். வேற எங்கேயா ஓடி போனா மனசு திரும்ப பிடிச்சி 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 வருவேன். நான் சாண்டிங் பண்ணுவேன், என் மனசு ஓடினா நான் திரும்ப திரும்ப பிடிச்சிட்டு வருவேன். நான் சேவை பண்ணுவேன், வேற எதுவும் கேட்க மாட்டேன், என் மனசு எங்கேயும் ஓட விட மாட்டேன். ஓடும் பிடிச்சிட்டு வரணும், ஓடும் பிடிச்சிட்டு வரணும், இப்படியே பண்ணிட்டு இருந்தா தான் ஒரு நாள் எஸ் இவன் விட மாட்டான் நம்மள அப்படின்னு உட்காரு. ஓடி ஓடி போறவன் பிடிச்சி பிடிச்சி வச்சு கட்டி வைக்கும் போது ஒரு நாள் என்ன ஆகும், அவன் அவன் சோர்ந்து போயிடுவான், அவன் சோர்ந்து போயிடுவான், தோத்து போயிடுவான், சண்டை ஆயிடும். அதுக்கான ப்ராசஸ் தான் இங்க யுவர்ஸ் சர்வீஸ் பத்தி தொண்டு. ஓடுற மனதை பிடிச்சு கட்டு, ஓடுற மனதை பிடிச்சு கட்டு கட்டு, சோர்வடையவே கூடாது. என்னால முடியல, நான் தோத்துட்டேன், இல்ல பிரபு என்ன சாண்டிங் பண்ணி என்ன என் மனசை கட்டுப்படுத்த முடியல, குழந்தைகளை கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு இந்த ப்ராசஸ் மட்டும் நினைக்கிறது. ப்ராசஸ் இஸ் கரெக்ட், ஆக்சுவலி இந்த முறை வந்து சரியானது, 100க்கு 100 சரியானது. ஆனா என் முயற்சி மட்டும் நான் கைவிட்டக்கூடாது. கிருஷ்ணா வந்து முயற்சி செய்யறமான்னு தான் பாக்குறாரு, அனுகிரகம் பண்ண அவர் காத்துக்கிட்டு இருக்காரு. ஸோ கிருஷ்ணா பாகவதத்துல இருக்காரு, நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு, நம்ம முன்னாடி ஆச்சாரியனார் ஆன்மீக குருவா இருக்காரு, அப்புறம் நாமத்திலே இருக்காரு. ஸோ எல்லா ஆங்கிள்லயும் கிருஷ்ணா நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஒன்னே ஒண்ணுதான் பண்ணணும், இந்த அசோசியேஷனை எடுத்துக்கிட்டே இருக்கணும். பாகவதத்து மூலமா கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன், சாண்டிங் மூலமா கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன், பியூர் டிவோட்டி மூலமா கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன், பாகவதம் மூலமா கிருஷ்ணாவுடைய அசோசியேஷன், சாண்டிங் அசோசியேஷனை மட்டும் ஸ்டாப் பண்ணிடவே கூடாது. இது ப்ராசஸ் போயிட்டே, தென் மனசு வந்து அது ஓடும் பிடிச்சிட்டு வரணும், ஓடும் இப்படியே ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருந்துச்சதுனால சரி இவன்ட்டு தப்பிக்க முடியாது, இவன் என்ன வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கான். மனசு என்ன சொல்லும், இவன் என்ன வாட்ச் பண்ணிட்டே இருக்கான், இவன் விட மாட்டேங்கிறான், பேசாம சரண்டர் அப்படின்னு மனசு வந்து கிருஷ்ணாட்ட சரண்டர். எல்லா ஆங்கிள்லயும் கிருஷ்ணா நம்மளை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு தடவை ஹரே கிருஷ்ணான்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டா கிருஷ்ணா வந்து எல்லா ஆங்கிள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணிட்டே இருக்கு, நம்மளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு, நம்ம ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு பக்தனுக்கு கிருஷ்ணர் உதவி செய்யலன்னு சொல்லிடவே முடியாது, யாருமே கிருஷ்ணர் யாருமே கிளைம் பண்ண முடியாது. கிருஷ்ணா என்ன உதவி செய்ய மாட்டேங்கிறாரு, நான் சாண்டிங் பண்ணிட்டே இருக்கேன் டேஸ்ட் வர மாட்டேங்குது, நான் பாகவதம் படிக்கிறேன் எனக்கு வந்து கான்சன்ட்ரேஷன் இல்லை. ஸோ இதுல கிருஷ்ணா நம்ம கிளைம் பண்ண முடியாது, கிருஷ்ணா ஆல்ரெடி இஸ் தேர். ஸோ நான் என்ன பண்ணணும், கான்ஸ்டண்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அபியாசேனது கௌதேயா வைராக்கியன சக்கரிக்கியதே, அபியாசம் தொடர்ந்து பயிற்சி வைராக்கியம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இது பக்தர் சங்கத்துல தான் சாத்தியம். அதனாலதான் சுகதேவ் கோசாமி கிட்ட வந்து பரிசுத் மகாராஜா சொல்லுங்க, தொடர்ந்து சொல்லிட்டே இருங்க, நான் கேட்டுட்டே இருக்கணும், அது மூலமா என் மனசு நான் புஸ்தகமா நிறுத்தணும், அப்பதான் என் மனசுல இருக்கிற கலங்கள்லாம் விடுபடும், அப்பதான் நான் வந்து இந்த உடலை என்னால் விட முடியும். ப்ராசஸ் இந்த ப்ராசஸ் நமக்கு இந்த இந்த வழிமுறையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு தவிர அவர் வந்து தன்னை உணர்ந்தார் ரெண்டு பேர்.
நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க எப்படி நம்ம தயாராகணும், கிருஷ்ண உணர்வுல எப்படி நம்ம பக்குவப்படணும். இதுதான் இன்னைக்கு பாடம். டுடே லெசன் வந்து கிருஷ்ண உணர்வுல நாம பக்குவம் அடையிறதுக்கு பரிசுத்த மகாராஜா என்ன சொல்லி தர்றாரு, ஒரு தனியவன் ஆத்மாவை தேர்ந்தெடுத்து அவருக்கு சேவை செய்து அவற்றிருந்து பகவானை பற்றி கேட்டு அந்த மனசை வந்து பகவான் மேல நிறுத்தி அப்புறம் அந்த பௌதிக கலகத்திலிருந்து விடுபட்டு அப்புறம் இந்த உடலை கைவிடுவதற்கு நம்ம தயாராகணும். ஹரே கிருஷ்ணன் பாகவதன் பிரபு.